Hi friends, welcome to Thangam Kitchen. Now we are going to recipe green cauliflower 65. Let's see how we can make it. Cauliflower is cut in the same way. Wash it and put it in the same way. Wash it. Now add the cauliflower to the same way. It's very same way. Let's put it in the same way. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வந்துடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட். நீங்கள் இஞ்சி பூண்டு இருந்தாலும் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டாச்சு. நீங்கள் அரைப்படலைன்னா கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச கொத்தமல்லி 4 ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். கடாயை வச்சு பொறிக்க தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும். அவங்கதான் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். க்ரீன் காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.